வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ கமாண்ட் ரிப்ளை ஃபுல்லாகவே வருங்க. இதில் வந்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன். அடுத்தது ஒரு 1 ஹவர் கழிச்சோ இல்லை வந்து நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கோ ஒரு முக்கால் மணி நேரம் இப்படி பிரித்து பிரித்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா டேரெக்டாக 1 மணி நேரம் அப்படின்றது கொடுத்துட்டேன்னா யாராலையுமே வந்துட்டு அவ்வளோ பார்த்துட்ருக்க முடியாது. ரொம்ப வந்துட்டு சிரமமாக இருக்கும் அவங்களோட இதை தொலைவறதுக்கு. அதுக்காக தான் ஸோ என்ன ரீசன்னால என்னால் வந்துட்டு ரிப்ளை யாருக்குமே கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காதில் வந்துட்டு ஒரு பூச்சி கத்திக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரில, ஒரு மாதிரி கொய்யின்னு சத்தம் கட்டிகிட்டே இருக்குது, ரொம்ப கோல்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான். ரெண்டாவது வந்துட்டு த்ரோட்டில் கொஞ்சம் பெயின் இருந்தது, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதனால் த்ரோட்டில் பெயின் இருந்ததுனால ஸோ இந்த ரீசன் தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, வேலை பழுக்கல், அதனால தான். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க டெத்து ஒன்று, ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்ததுனால தான், இந்த கோர்வையாக வந்ததுனால தான் என்னால் வந்துட்டு ஒரு 7 நாள் ரிப்ளை அப்படின்றது கொடுக்க முடியல. எல்லாருக்கும் ஐ எம் சாரி. ஏன்னா எவ்வளோ பெரிய முக்கியமான வேலைக்காக நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ எம் சாரி, பட் இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வராது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோவிலேயே நான் எல்லாத்தையும் சுருக்கி ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் பண்ணுறேன். அப்படி இந்த இது ஸ்கிப் ஆச்சுன்னா, ஏன்னா ஒரு வீடியோ முக்கால் மணி நேரம் போட்டு அடுத்ததும் போட்டேன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். நான் வந்துட்டு அடுத்தது நாளைக்கு காலையில் பேலன்ஸ் வீடியோ பண்ணிட்டு 4:30 ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் இன்ஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணிடுறேன் நான். புவன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் பிரான்ச் அப்ளிகேஷனில் நேற்று தான் நான் லோன் அப்ளை பண்ணேன், 500 ரூபா தான் லிமிட்டு கொடுத்தாங்க. நான் அப்ளை பண்ணி முடிச்சு எனக்கு இன்னுமே 12 ஹவர் கிட்ட ஆச்சு, எனக்கு இன்னும் பணம் வந்துட்டு வரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த பிரான்ச் அப்ளிகேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக போட்டுருவாங்க, அப்டேட்டிங் இஷ்யூனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இஷ்யூ இது வந்திருக்குங்க, அதாவது லேட்டாக வர்ற மாதிரி வந்திருக்கும். பட் நீங்கள் பயப்பட தேவையில்ல, அதெல்லாம் ஏமாத்திர மாட்டாங்க, ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அந்த பணம் உங்களுக்கு வந்திருக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க, அந்த பணம் இந்நேரம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கும். ஒரு வேளை இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் வரல, உங்களுக்கு பணம் வந்துட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க, பட் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துமே சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் அதிகபட்சமாக 24 ஹவர்ஸ் மட்டும்தான், 5 நிமிஷத்துலேருந்து 24 வரைக்கும் தான் இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த பேரே நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்றது தான். இன்ஸ்டன்ட் லோன்னா உடனடி கடன், இதுக்காகலாம் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பிரதர். மோர் லவ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் மணி எதுவுமே ரிசீவ் பண்ணல, பட் என்னை பேமெண்ட் பண்ண சொல்லி மெசேஜ் வருது, அது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன் பிரதர். இதில் நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கிறீங்க எடுக்கலை அதெல்லாம் அவனை பொறுத்தளவுக்கு கவலையே கிடையாது. இதில் முக்கியமாக அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, உங்களோட டீட்டெயில் அவனுக்கு கிடைச்சாலே போதும், அதாவது கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது அவனுக்கு கிடைச்சாலே போதும், அதை வச்சு உங்களை வந்துட்டு த்ரெட் பண்ண ஆரம்பிப்பான். பணம் கட்டுங்க, ஏன் பணம் கட்டலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு த்ரெட் பண்ண ஆரம்பிப்பான். ஆக மொத்தம் ஒரு இல்லீகல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுங்க தான் இவனுங்க எல்லாருமே. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர். ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா, 7 டேஸ் ஆச்சு, ஐ எம் சாரி டு டிலேடு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அப்ளிகேஷனுக்காகவே வெளியில் வரதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் அந்த ஆப்பை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அண்டு 10 பைசா நீங்கள் பேமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இது முழுக்க முழுக்க ஃப்ராடுத்தனம், 10 பைசா பேமெண்ட் பண்ணிடாதீங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரிஜிஸ்டர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, வேறு நம்பர் தான் இருக்குது, பேமெண்ட் கட்டாமல் விட்டுட்டா எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் டாக் பண்ணியிருக்கிறது எம்பாக்கெட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். கண்டிப்பாக இது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் வருங்க. ப்ராப்ளம்னால் அந்த மிரட்டுறது விட்டுறது அந்த மாதிரிலாம் வராது, உங்களுக்கு கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், இது போல் எனக்கு அந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணினாலே போதும், ஃபர்தராக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இதுக்கு ப்ராசஸோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கால் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் சொன்னீங்கன்னா பெருசாக வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது காலிங் வந்துட்டு யார் வேணால் அந்த மொபைல் நம்பர் எடுக்கலாம், யார் வேணால் இது பண்ணலாம், பட் அது நீங்கள் வேஸ்ட்டு. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ணி அவங்கள்ட்ட டைம் கேளுங்கள் கம்பல்சரி. சாரி பாருங்கள், டைம்னு எல்லோரும் டைமுக்காக சொல்கிறது சொல்கிறேன், ஐம் சாரி. இது நீங்கள் மெயில் பண்ணி இது போல் வந்துட்டு எனக்கு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு அது என்னென்னு பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்கள். இதுக்கு என்ன ப்ராசஸ், நான் என்ன பண்ணணும் அப்படின்றது கேளுங்கள். ஸோ கண்டிப்பாக அவங்க தரப்புலேருந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க, ஏன்னா பணம் கட்டுறதுக்கு தானே நம்ம கேட்குறோம், அப்போ கம்பல்சரி வந்துட்டு அவங்க தரப்புலேருந்து உடனே ரிப்ளை கொடுப்பாங்க. ரஹீமா மேடம், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கேஷி அப்ளிகேஷன்லேருந்து எனக்கு கால் வந்திருந்தது, என்னோடய ஹஸ்பண்ட் லோன் எடுத்திருக்காரு, நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு, பட் என்னோடய ஹஸ்பண்ட் எதுவுமே பேமெண்ட் எடுக்கலை, எனக்கு கால் வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணலைன்னா நாங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சார், இது என்ன பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
ஆக்சுவலி கேஷே அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் எடுக்காமல் எடுத்தீங்கன்னு வந்துட்டு உங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் முதல்ல வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டை கொஞ்சம் கிளியராக கேளுங்க. அது உண்மையாலுமே நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி கீற்றி அப்ளை பண்ணிட்டீங்களா, இல்லை டாக்குமெண்ட் வேறு யார்ட்டோ ஷேர் பண்ணிங்களா, மற்ற யாராவது வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க லோன் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேளுங்கள். ஆனால் இதில் வேறு யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் ஃபேஸ் ரெகக்னேஷன் வந்துட்டு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அதாவது நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வாய்ப்பே கிடையாது, வேறு யாருக்கும் நம்ம வந்துட்டு டாக்குமெண்ட் வச்சு சீட் பண்ண முடியாது. இதுக்கும் நீங்கள் விசாரித்து பாருங்கள், இல்லைன்னா உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள். அப்படியும் இல்லைனா சிபில் எந்த ரிப்போர்ட்டும் இல்லைனா நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாராவது கால் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், அப்படி நான் வந்து இதில் லோன் எடுத்திருக்கேன்னா ஏன் சிபிலில் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, சிபிலில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு கேளுங்க. அண்ட் அதே சமயம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது மேக்ஸிமம் வரமாட்டாங்க, வரட்டும், நம்ம தான் லோன் எடுக்கல இல்லைங்களா, நம்ம இதுக்கெல்லாம் பெருசாக கேர் பண்ணுற அவசியம் இல்லை. லோன் எடுக்காமலே அவங்க பிரச்சனை அந்த மாதிரிலாம் வரவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. ஒன்று உங்கள் தரப்பில் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஹைட் பண்ணி வச்சுருக்கணும், அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க தரப்பில் இது 7 days அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இல்லை ஏன்னா அந்த கேஷின்ற அப்ளிகேஷன் நீங்கள் இங்கே டேக் பண்ணியிருக்கிற கேஷி அப்படின்ற அப்ளிகேஷன் அது ரிஜிஸ்டரில் எடுக்காமல் உங்கள்கிட்ட வந்துட்டு பணம் கேட்க மாட்டாங்க. மனோஜ்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ பேன் கார்டெல்லாம் எடிட் பண்ணி அசிங்கமாக வந்துட்டு அனுப்புகிறாங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர் இந்த 7 days அப்ளிகேஷன் எல்லாமே அப்படி தான் பிரதர். இது முன்னாடி வந்துட்டு பேன் கார்டை எடிட் பண்ணி அனுப்புறது, ஆதார் கார்டில் ஃபோட்டோஸ்லாம் தப்பு தப்பாக அனுப்புறது, இதுதான் வந்துட்டு இவங்களோட வேலையே. நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் நம்ம சொன்ன மாதிரி அதை மட்டும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, ஏன்னா இவனுங்களாம் இல்லீகல் தான். ஸோ இவனுங்களுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ண அவசியம் இல்லை. வேறு யாராவது ரெஃபரன்ஸ் நம்பருக்கு உங்களுக்கு போயிட்டு அவங்க ஏதாவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா, ஸோ என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க, அதுவே போதும். வேறு எதுவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஏன்னா இதை சொன்னாலே என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க முக்கால்வாசி உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. நாக மாணிக்கம் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ இந்த 7 days அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு 1 month ஆகுது ப்ரோ, இது எல்லாமே உங்களால் தான், உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இது நடந்திருக்கு, அதிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இதை பார்க்குற நிறைய பேருக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், ஸோ நம்மளும் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் மனசு தேத்திப்பாங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சின்னதாவது இதை பற்றி பேசுங்க, ஏன்னா அவேர்னஸ் அப்படின்றது கிடைச்சிதுன்னா நிறையா பேர் இந்த மாதிரி தெரியாமல் போய் மாட்ட மாட்டாங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தன்சிகா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ எனக்கு சிபில் 786 இருக்குது ப்ரோ, எனக்கு ஒரு 5 lakhs வந்துட்டு லோன் தேவைப்படுது. 5 lakhs இல்லை LKன்னு போட்டிருக்கீங்க, லேக்ஸா இல்லை வந்துட்டு 5000 தெரியல. ஸோ பேங்க்கில் வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 786 சிபில் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சிபில் ஸ்கோர். 750 மேலே இருந்தாலே உங்களுக்கு பேங்க்லலாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிபில் கம்மியாக இருந்தால் லோன் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் ப்ரீவியஸாக நீங்கள் எப்படி உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சிபிலை வந்துட்டு செக் பண்ணுங்கள். நம்ம அந்த சிபிலை என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அப்போ கம்பல்சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இல்லை சேலரி அக்கௌண்ட்டெலாம் வச்சுருப்பீங்களா, அங்கே போய் விசாரிங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கிருஷ்ணகுமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் இந்த கேஷ் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கிறேன் ப்ரோ, அதில் லோன் எடுத்து வந்துட்டு மாட்டிக்கிட்டேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் என்னால் வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணலாம், பட் இதில் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். எப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறது வந்துட்டு டிலே ஆகும், பட் நீங்கள் நம்பரை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது, தாராளமாக பண்ணலாம். எப்படின்னா அந்த அன்னோன் நம்பரு, இந்த ஃபாரின் நம்பரு, இதெல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது பண்ண ஆரம்பிக்கலாம், நம்பரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட தேவையில்ல, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பையாவது யூஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கம்பல்சரி தாராளமாக நீங்கள் அதே நம்பரையும் யூஸ் பண்ணலாம். மங்கை பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா,
ப்ரோ, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கிரெடிட் வீல லோன் அப்ளை பண்ணி எடுத்து கொடுத்தேன். நான் அவர் ரீபேமெண்ட் பண்ணலை, எனக்கு சிபில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரூஃபில் நீங்கள் லோன் எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 101%, அதாவது 101%, 100% கூட கிடையாது, 101% உங்களுக்கு சிபில் இதுவாகும், அஃபெக்ட் ஆகும். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டோட டீட்டெயிலெலாம் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தீங்க, அவரோட பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் வச்சு அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா கவலையப்பட தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. முழுக்க முழுக்க அது அவர் தான், அவரோட சிபில் தான் வந்துட்டு பாதிக்கப்படும், உங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. பட் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ப்ரூஃபில் எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா 100%க்கு மேலே, அதான் 101% சிபில் பாதிக்கும், அவர் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கார்த்தி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் தானி ஃபைனான்ஸில் ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணிட்டேன், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றது தெரியல பிரதர். அதுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சொல்வேன், இல்லை ரேண்டமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு லோன் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி. ஸோ தாராளமாக இது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ லோன் தரல, வராமலே இருக்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு இதெல்லாம் கொடுத்து பார்த்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஆர்பிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை உங்களை ஏதாவது மிரட்டிட்டாங்க, சண்டை போட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு கன்சூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் கொடுக்கலாம். இல்லை நிறைய இருக்குது, நீங்கள் என்ன ரீசனுக்காக இதை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பல்சர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ 7 days அப்ளிகேஷனில் லோன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியல, நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான். ஸோ கால் போகுது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாத்துக்குமே பிக்சரெல்லாம் வச்சு அனுப்புகிறானுங்க. ஸோ நியூ நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ புது நம்பரில் நீங்கள் அதே மொபைலில் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் வந்துட்டு உபயோகப்படுத்திக்கலாம், அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் இவங்கள்ட்டலாம் சொல்லிடுங்க, இது போல் என்னோடய மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பற்றி தவறாக மெசேஜ் வந்தால் நம்பாத, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவனுங்க நல்ல அப்ளிகேஷன் நினச்சிட்டு இவங்க போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி விட்டுற போகிறாங்க, அதனால் நீங்கள் அதை மட்டும் சொல்லிடுங்க, அதுவே போதும். இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்குன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி நம்ம இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். இந்த பேர் வேறு எனக்கு புரியல, அர்ச்சனாவா அஜரனாவான்றது தெரியல, சாரி பேரை தப்பாக சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் இந்த 7 days அப்ளிகேஷனில் லோன் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன், அமௌண்ட்டு கேட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இவங்க இதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் லோன் எடுத்தாலும் எடுத்து எடுக்காட்டியும் அமௌண்ட் கேட்டு தான் தொல்லை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஹரி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, 7 days அப்ளிகேஷனில் லோன் வாங்கிட்டேன், என் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், ரெஃபரன்ஸுக்கு கால் போகுது, பிக்சர்லாம் வந்துட்டு அனுப்புகிறாங்க, அதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பிக்சர்ஸ் எல்லாமே போகும், ஆக்சுவலி 6 days கிட்டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ போயிட்டுருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. யார் கேட்டாலும் நம்ம கீழே 2 பிரதருக்கு சொன்னது தான், ஸோ பல்சர் பிரதருக்கு இவங்களுக்கு சொன்னது தான், நீங்கள் என் மொபைலில் வந்துட்டு ஹேக் ஆகிடுச்சு, சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் சொல்லிக்கோங்க, அதுவே போதும், நீங்கள் வேறு எதுவும் சொல்லுன்ற அவசியம் கிடையாது. வசந்தராஜ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ டிஜிட்டல் பேங்க்குன்ற ஒரு 7 days அப்ளிகேஷனோட கலெக்ஷன் ஏஜென்ட்டோட நம்பர் கிடச்சிருக்கு ப்ரோ, அதை வச்சு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கக்குள்ளே அந்த நம்பரை அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அதை வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் அவங்களை சம்மந்தப்பட்டு இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. விஎஸ் கேம் குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ என்னோடய சிபில் ஸ்கோர் 780 இருக்குது ப்ரோ, நான் லோன் ட்ரை பண்ண நாட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வருது, 15th 15 ஆப்பில் லோன் எடுத்து எல்லாமே லேட் பேமெண்ட்டு, ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்துட்டு எந்த ஆப்லேயுமே லோன் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி 15 அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்துருக்கிறீங்கன்னா அடேங்கப்பா, 15 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் நல்ல விஷயம்தான், அப்போ உங்களோட சிபில் ஸ்கோர் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்குது. இது நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 months வெயிட் பண்ணுங்க, 3 months அப்புறமேட்டுக்கு தான் உங்களோட சிபில்லேருந்து அதை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுவாங்க, அதுவும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அது டிலேவாகலாம், முன்ன பின்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 3 months இல்லை 3 months அபோவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு தான் அதை எல்லாத்தையுமே நம்மளால் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஒரு 3 months அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அருண் கேப்ஷர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ எனக்கு வேறு எந்த பேங்க்லேயே அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது, பட் என்னோடய சிபில் ஸ்கோரில் வேறு பேங்க்கோட டீட்டெயிலெல்லாம் எனக்கு காமிச்சிட்ருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க.
ஆக்சுவலி சிவில் ஸ்கோரை நமக்கு இந்த மாதிரி வேறு இதோட டீட்டெயிலெலாம் காமிக்குது அப்படின்னா இது முக்கால்வாசி எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம மொபைல் நம்பர் அப்படின்றது ஒரே நம்பர்லேயே சிவிலை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் அதே சமயம் இந்த நம்பரை இதுக்கு முன்னாடி யாராவது உபயோகப்படுத்திகிட்டு இருந்திருந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்தனால கூட இது வந்துட்டு அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. இந்த மொபைல் நம்பர்னால் மட்டும்தான் இந்த மாறி மாறி அப்டேட் ஆகிறது எல்லாமே. நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னன்னா, civil.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு நீங்கள் சிவிலை வந்து பை பண்ணுங்கள். பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு அதில் ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எடுக்காத லோன், பேங்க்கோட லோன் எது இதெல்லாம் அதில் காமிச்சிட்ருக்கோம், அதில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க 24x48 hours. ஜெகன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ எனக்கு எந்த அப்ளிகேஷனுமே லோன் வாங்க முடியல ப்ரோ, எமர்ஜென்சியாக வந்துட்டு எனக்கு லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது ப்ரோ, லோ சிபில் ஸ்கோர் தான் இருக்குது ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஏதாவது ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், உங்களுக்கு எங்கேயுமே லோன் கிடைக்கலைன்னா அதுக்கு உங்கள் சிபில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி தான் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட பேன் கார்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றத அது கிளியராக ஒரு வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன் நான். அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன். அதில் இருக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிறதுலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அந்த வீடியோ போய் பாருங்கள், நான் அதிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். மங்கை பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் பி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கிறான். அவன் வந்துட்டு கட்டில் என்னோடய நம்பரை வந்துட்டு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்குறான். இதனால் என்னோடய சிபில் ஸ்கோர் ஏதாவது பாதிக்குமா, அவன் நம்பரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஏதாவது உங்கள் தரப்புலேருந்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர், ஓடிபி ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சிபில் அப்படின்றது வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு நம்பரை நீங்களே கொடுக்கல, உங்கள் ஃப்ரெண்டு தான் எடுத்துக்கிட்டார், இல்லை நம்பரை மட்டும் தான் நீங்கள் சரி ஓகேடா என் நம்பர் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எந்த வித பாதிப்பும் ஆகாது. பட் அவங்க தரப்புலேருந்து அதாயிடுது சார், இதாகிடுது, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த பர்சனை உங்களுக்கு அதை வர வைக்கிறதுக்காக, ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்டை போய்ட்டு ப்ரெஷர் பண்ணுங்க, ஏய் முழுங்க பணத்தை கொடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவீங்க. அப்புறம் ஏன்டா என் நம்பரை ரெஃபரன்ஸாக கொடுத்துன்னு கேட்பீங்க. அதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களோட சிபில்லாம் பாதிக்காது. அதே சமயம் நீங்கள்லாம் உங்களெல்லாம் பணம் கட்ட சொன்னாங்கன்னா கட்டாதீங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லி டாக்குமெண்ட்டு கொடுத்து இதெல்லாம் நடந்திருந்தால் மட்டும்தான், அதாவது கோ கேரண்டர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் சைன் போட்டு கொடுத்துருந்தா மட்டும்தான் பிரச்சனையாக தவிர மற்றபடி கிடையாது. இந்த அப்ளிகேஷன்லலாம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டானுங்க, அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் கோ கேரண்டர் சைன்லாம் இதில் கிடையவே கிடையாது. அபிதா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் சார், நான் இந்த டெலகிராம் ஸ்கேம் மூலியமாக 70,000 லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க, இதில் எப்படி நான் ரீஃபண்ட் வாங்குறது, நான் ஆல்ரெடி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது டேரெக்டாக உங்களோட பேங்க்கில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். சைபர் கிரைமில் பண்ணதுக்கப்புறம் பேங்க்கில் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்கள், இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு, ஃபர்தராக அதை என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்கேமுக்காகவே ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுனா பேங்க்கில் எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள், இன்னும் கிளியராக நான் அதில் சொல்லியிருப்பேன். விஜயபாபு பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ கேஷி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் இமானிடேட் பண்ண சொல்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு டீட்டெயிலு அண்டு இதெல்லாம் கேட்குது அப்படின்னு வந்து சொல்லி, ஏடிஎம் கார்டு டீட்டெயில் கேட்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது சேஃபா அன்சேஃபா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது கேஷி அப்படின்றது ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான் பிரதர். இமானிடேட்டுக்காக, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் தான் வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த இது டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. பட் நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான், ஆனால் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு ஆப்பை வந்துட்டு இது நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இது விட்டுருங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஓகே. பட் ஆனால் இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், இது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதில் வந்துட்டு அந்த ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பணம் வராமல் ஹோல்டரில் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். அவங்களோட கஸ்டமர் கேர் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது பெட்டரு. பட் கேஷி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். மனோஜ் பிரதர், நீங்கள் அடுத்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சிம் மாற்றிட்டேன் ப்ரோ, கால் கிட்டத்தட்ட 10 பேருக்கு என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு போயிருக்குது, நான் கட் பண்ணிட்டேன் நான், ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, ஃபைல் க்ளோஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதிலெல்லாம் பணம்லாம் கட்டாதீங்க, இதில் பணம் கட்டிங்கன்னா ஏமாந்து தான் போகணும், ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ராடு இவனுங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை விட்டுருங்க, நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அதை மட்டும் சொல்லி விட்டுருங்க, நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு பொறுப்பு எடுத்துக்காதீங்க இதில்.
சிவன் கிரியேஷன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ 7 days அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ, டுடே ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க ப்ரோ, இவனுங்க கால் பண்ணுறானுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். இந்த 7 days அப்ளிகேஷனில் நீங்கள் இவ்வளோலாம் பயப்படணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை பிரதர். முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் நம்பரை மாற்றுங்க, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவுக்கு ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான், யார் உங்களை கேட்டாலும் என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சி, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் சொல்லிக்கோங்க, அதுவே போதும், வேறு எதுவும் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இல்லீகல் அப்ளிகேஷன், இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பணம் கட்டணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நான் இதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள், அதில் உங்களுக்கே ஒரு கிளாரிஃபை கிடச்சிரும். ஸோ அந்த வீடியோ வந்து கீழே லிங்க்காக இருக்குது, 8 விஷயம் சொல்லியிருப்பேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். கிரேஷி குயின் பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரோ 1 வீக்காக நான் இந்த ப்ராப்ளத்தில் தான் இருக்கிறேன் ப்ரோ, சித்திரலாம் போல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு அந்தளவுக்குலாம் யோசிக்காதீங்க, இவனுங்களாம் ஒர்த்தே கிடையாது. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணி தூக்கி கிடச்சிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணிக்காதீங்க, இவனுங்க முழுக்க முழுக்க இல்லை, இவனுங்க ஃபுல்லாகவே ஃப்ராடு பசங்க தான். நான் இந்த வீடியோ வந்துட்டு கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், இந்த 8 டிப்ஸ் கொண்ட வீடியோ, நீங்கள் அதை போய் பாருங்கள், அதில் கிளியராக இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. அசால்ட்டாக இதில் இருந்தாலும் வெளியில் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த கமெண்ட் ரிப்ளை ஃபுல்லாக பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனை ஈஸியாக வெளியில் வந்துடலாம், நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போய் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அதில் சொல்லியிருப்பேன் நான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். கோபி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா சார் ஃபோட்டோஸ்லாம் மாஃப் பண்ணி அனுப்புகிறாங்க சார், கான்டாக்ட் நம்பர் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார், அதை உங்கள் மொபைல் நம்பர் இருக்கிற வரைக்கும், நீங்கள் அதை ஆன் வச்சிருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் ஒன்றுமே இல்லை, அந்த மொபைல் ஆஃப் பண்ணி தூக்கி அடைச்சிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிட்டு அந்த ஆப்பை உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, இதை மட்டும் பண்ணிடுங்க போதும். உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் யாராவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சி, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கோங்க, நீங்கள் வேறு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, இது முழுக்க முழுக்க ஃப்ராடு பசங்க. இதில் நீங்கள் தைரியமாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். மதன்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேஎஸ் லீகல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குதுண்ணா, ஆக்சஸில் பர்சனல் லோன் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து எடுத்துருந்தேன் நான், ஆட்டோ டெபிட் வந்துட்டு ஆகலை, ஜிபேயில் வந்துட்டு லோன் ரீபேமெண்ட் பண்ண எரர் அப்படின்னு வந்து காமிக்குது, ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்நேரம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் பிரதர், டிலேடாக மெசேஜ் பண்ணுறதுக்கு ஐம் சாரி, பட் இதில் இன்ன வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை, இல்லை இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு வருதுன்னா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இது மாதிரி உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் ஆட்டோ டெபிட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அவங்க பணம் எடுக்கிறீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்கள் மேலே தவறு கிடையாது, அவங்க தரப்பில் இருந்து தான், உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த நேரத்தில் பணம் இருந்திருக்கு அவங்க எடுக்கலை, இதை வச்சு நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் அவங்க எடுக்கல, ஆனால் என்னோடய சிபிலை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஆனால் இதில் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த டைமில் பணம் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஆட்டோ டெபிட் கொடுத்துருக்கீங்க, இப்போ நீங்கள் போய் பேங்க்கில் அதாவது ஜிபே மூலமா நீங்கள் பண்ண போகிறீங்க, அப்போ எரர் காமிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்கள் ஆட்டோ டெபிட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டேட் மிஸ் ஆகிடுச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அக்கௌண்ட்லேயே பணத்தை போட்டுருங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் எடுத்துப்பான், நீங்கள் வந்துட்டு எதையுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். வெங்கடேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ மொபிக்விக் ஜிப்பில் பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணிட்டேன், இது வரைக்கும் 5% ஓகே ஆகி அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணின அமௌண்ட் வரல, ஒரு 5 தடவை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, பட் இந்த தடவை வரல, வித்ரா ஆன மாதிரி வந்துட்டு இது வந்துருச்சு, இஎம்ஐ ஷெடியூலும் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உடனே அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயிலை பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் 24x48 hours கூட அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், இல்லைனா ஒரு 2-3 hours சரியாகிட்டுருக்கணும், அப்படி ஆகலைனா உடனடியாக அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஏன்னா இது இஎம்ஐ ஷெடியூல் போச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் அவங்க தரப்பில் இது வந்துட்டு தெரியாது, கம்ப்ளைண்ட் உடனே மெயில் பண்ணுங்கள், தயவு செஞ்சு யாருக்கும் கால் பண்ணி சொல்லுங்க, ஏன்னா கால் பண்ணி சொன்னீங்கன்னா பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் மெயில் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குது, எனக்கு இஎம்ஐ ஷெடியூலே வந்துச்சு, பணம் இன்னும் வரல அப்படின்னு, அப்படி இல்லைன்னா அவங்க தரப்பில் ரிப்ளை வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் விசாரிங்க, இந்த மாதிரி இதில் இருந்து பணம் அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க, என் பணம் ஏதாவது வந்துட்டு லாக் ஆகிட்டுருக்கா, இல்லை அக்கௌண்ட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களோட மதர் பிரான்ச்சில் போய் கேட்டுக்கோங்க. அட் பிரதர், இது உங்கள் பேர் சாரி, எனக்கு அது ஒன்றும் புரியல, என்ன ஜாயின்ட்ல இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா
பிரதர், நான் பார்த்தீங்கன்னா ஜிபே மூலிமா ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணேன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான். எனக்கு டியூ டேட்டு 5ஆம் தேதி செப்டம்பர் 5 வந்து போட்டிருந்தாங்க. செப்டம்பர் 4 என்னோடய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தது. அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கலை. எனக்கு அக்கௌண்ட்டில் எடுக்காததுனால எனக்கு செப்டம்பர் 6 பவுன் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு போட்டு 1650 ரூபா வந்துட்டு போட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது 900 ரூபா என்னோடய இஎம்ஐயாக பார்த்தீங்கன்னா 900 ரூபா தான். சரி, என்னோடய மிஸ்டேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்துட்டு இந்த பணத்தை கட்டிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதமும் இதே பிரச்சனை தான் எனக்கு வந்துட்டுருக்குது. அதே மாதிரியே இவங்க பணம் வந்துட்டு எடுக்காமல் போயிட்டாங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இதில் தான் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க தரப்பில் இருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. என்னோடய சிபில் ஸ்கோர் 782 இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 727 வந்துட்டு ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கம்மியாகுமோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இதில் இது எப்படின்னா இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் பிரதர். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லலாம் நம்ம அவங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். இதை வச்சு நீங்கள் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் உங்களால் வந்துட்டு கேஸே வந்துட்டு ஃபைல் பண்ண முடியுங்க. ஏன்னா இது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து எடுக்காமல் பணம் இருந்த அமௌண்ட்டை எடுக்காமல் இவங்க வந்து பவுன் சார்ஜஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இவங்க மேலே நீங்கள் வந்துட்டு லீகலாக கேஸே போட முடியும். நல்லா அட்வொகேட் தெரிஞ்சாங்கன்னா அவங்க மூலமா மூவ் பண்ணி இவங்கள்ட்ட காம்பன்சேஷன் கூட நீங்கள் பணம் கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. பட் இதில் இல்லை அப்படின்னா உங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், வார்ன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எனக்கு இதை கிளியர் பண்ணி தள்ளினா நான் வந்துட்டு ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆர்பிஐயில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏன்னா இப்போ ஈஸியஸ் ப்ரெசென்ட் ஆகிற அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்ம லாக் பண்ணிடலாம் இல்லை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரிமூவ் பண்ணிட்டாலும் இவன் பவுன்சி சார்ஜஸ் அப்படின்றத போடுவான், அந்த 5ஆம் தேதி அப்படின்றத பவுன் சார்ஜஸ் போடுவான். அப்படி இருக்கக்குள்ள இது உங்களோட சிவில் இம்பாக்ட் ஆகும். ஆனால் பேங்க் சைடில் எந்த பிரச்சனையும் வராது, அதில் பவுன்ஸ் போகாது. பட் சிவில் இம்பாக்ட் அப்படின்றது ஆகும். அப்படி இல்லைன்னா மொத்த காசையும் எடுத்து மாதிரி கட்டிட்டு இவனுங்களை க்ளோஸ் பண்ணி விடுறது அதுதான் பெட்டர். ஆனால் அப்போ கூட இவனுங்கள்லாம் இது பண்ணவே முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே போகிற வரைக்கும் பெட்டரு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடியே அட்வான்ஸாக கூட போட்டு வைங்க. அப்படி இல்லைனா அந்த மாதிரிலாம் போகிறதால ஒரு நாள் முன்னாடியே போட்டாலே போதும். ஏன்னா இது அக்கௌண்ட்டில் பணம் இருந்து எடுக்காது, அது அவங்களோட மிஸ்டேக் தான். பட் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுங்க, கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்னோடய அஃபிஷியலுக்கு அதை கிளியர் பண்ண சொல்லி பவுன் சார்ஜஸை ரிட்டர்ன் பண்ண சொல்லி பேசுங்க. அப்படி அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்ற மெயில் பண்ணுங்கள். மெயில் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆர்பிஐயில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பாருங்கள் போதும். ராஜ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ ஸ்விஃப்ட் செகண்டு லோனில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்க ப்ரோ, 3 நாள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது ரிப்ளை ப்ளீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இவங்களுக்குலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல, 10 பைசா பணம் கட்ட தேவையில்லை. அந்த நம்பரை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு 1 மாதத்துக்காவது வந்து ஆஃப் பண்ணி தூக்கி கடாசிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த ஆப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தயவுசெஞ்சு அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்க போதும். இன்னும் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை மட்டும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். அந்த 8 விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் போதும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவனுங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. சுரேந்தர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வீடி ப்ரோ, நானும் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டேன் ப்ரோ, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சொல்லுங்கள் பிரதர், கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு, நம்ம எல்லாம் கமெண்டில் சொல்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து வெளியில் வந்துட்டுன்ட்டு. ஒரு ரெக்கார்ட் மூலமா சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நிறைய பேருக்கு பூஸ்டப்ஸாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும் இல்லைங்களா, இந்த பார்க்குற எல்லாத்துக்குமே பரவாயில்லப்பா நம்மள மாதிரி இல்லை மாட்டிக்கிட்டு இதில் வெளியில் வந்துட்டாங்க ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யாராவது இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்னால் தாராளமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெயில் ஐடி அனுப்புகிறேன், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணிடுறேன். அன்பே சிவம், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நைஸ் இன்ஃபர்மேஷன், ஆனால் நம்மக்கிட்ட பணம் அனுப்புகிற அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட், அப்படிலாம் கிடையாது. நம்ம சூழ்நிலைன்றது பல்காச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வாய்ப்புகள் அப்படின்றது நடக்குங்க. ஏன்னா இப்போ அவனுங்க கேட்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இப்போ நார்மலாக கேட்டிங்கன்னா தராமல் இருக்கிறவங்க ஒரு எமர்ஜென்சின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் அலர்ட்டாக இருக்கிறது ரைட்டு தான்.